ஹலோ யூஸ், வெல்கம் டு வளர்கா டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கிரேட் மிஸ்ட்ரி அபவுட் ரூடால்ஃப் ஃபென்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் 1951 வருஷம் நடக்குது. இது வந்து ஜூன் மாதம் நைட்டு 11 மணி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த இடத்துல வராரு. அவரை பார்க்கவே ரொம்ப பழைய காலத்து ஆள் மாதிரி இருக்கார். அவர் ரோட்டில் காரை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆச்சரியப்பட்டு நடந்து வரப்போ ஒரு டாக்ஸி ஃபாஸ்ட்டாக வருது. இவர் அதை ஸ்லோவாக பார்த்துக்கிட்டே வராரு. அந்த டாக்ஸிக்காரன் அவர் இடிச்சிடுறாங்க. இவர் இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், அந்த இடத்துல சீக்கிரமாக போலீஸ் வந்துடுறாங்க. அவர் பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட் நினைக்கிறாங்க. அவரை மாச்சூரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மாச்சூரிக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப தான் அவரை பற்றிய டீட்டெயில்ஸ், அவர் வச்சுருக்க பொருட்கள்லாம் வச்சு ஆய்வு செய்கிறாங்க. அவர்கிட்ட இருந்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் டோக்கன் இருக்குது, அதில் ஒரு சலூன் கடையோட நேம் இருக்குது, அப்புறமா ஒரு குதிரையை விற்பனை செஞ்சதுக்கான ஒரு பில்லு இருக்குது, அப்புறமா பழைய காலத்து $70 நோட்ஸ் இருக்குது, அப்புறமா ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. இந்த பொருள் எல்லாத்தையும் அவர் விசாரணையில் கண்டுபிடிக்க அங்கே ஒரு விசிட்டிங் கார்டை பார்க்குறாங்க. அந்த விசிட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா ரூடால்ஃப் ஃபென்ஸ் 5th Avenue போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 1876 வந்து ஒரு லெட்டரும் இருக்கான். இவர்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்கான். அதாவது 80 ஆண்டுகளுக்கும் மேலான பழைய பொருட்கள் தான் இவர்கிட்ட இருக்கான். இவர்கிட்ட இருக்கிறது பழையங்காலத்து பொருளாக இருந்தாலும் பார்க்க புதுசாக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறப்ப அங்கே இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சான். இப்போ தான் இந்த விசாரணை ஸ்டார்ட் ஆகுது. இந்த விசாரணைக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹூபர்ட் பேரிம். முதலாவது சலூன் கடையோட அந்த அட்ரஸை தர்றாங்க. நெக்ஸ்ட் அந்த காயினில் உள்ள சலூனையும் தர்றாங்க. நெக்ஸ்ட்டு பில்லில் உள்ள கம்பெனியை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டில் உள்ள அட்ரஸை கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ தான் அந்த 5th Avenue போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கான். அங்கே போய் விசாரித்தாலும் ரூடால்ஃப் ஃபென்ஸ்னு யாரையும் தெரியாதுன்றாங்களாம். இந்த விசாரணையை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடுற நேரம். இப்போ அந்த ரூடால்ஃப் ஃபென்ஸ்ன்ற ஒரு உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ஹூபர்ட் பேரியும் நினைக்கிறாரு. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விசாரணையும் முன்னேறவே இல்லை. இந்த விசாரணையை தலைமை ஆஃபீஸர் ஹூபர்ட் பேரியமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல ரொம்ப நடுங்கிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அந்த ஐடியா என்னென்னா, தற்போது உள்ள டெலிஃபோன் டிக்ஷனரியில் வந்து இவரோட பேரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. யார் தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூடால்ஃப் ஃபென்ஸை தர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே கிடச்சது ரூடால்ஃப் ஃபென் ஜூனியர். இந்த ரெண்டு பேரோட பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றா இருந்ததுனால இவங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போனால், அவர் வந்து 1939 வரைக்கும் இந்த ரூடால்ஃப் ஃபென்ஜியான்றவர் அங்கே இருந்திருக்காரு. அப்புறமா இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்துருக்காரு. இவங்க ஒய்ஃப் வந்து இப்போ ஃப்ளோரிடாவில் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு கொஞ்சம் தகவலை கிடச்சிது. சரி, இந்த ரூடால்ஃப் ஃபென்ஜியாவோட ஒய்ஃபை பார்த்தா ஏதாவது நம்மளுக்கு க்ளூ எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி அவங்கள தேடி ஃப்ளோரிடாவுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அங்கே ஒரு சம அதிர்ச்சி காத்து இருந்தது. இப்போ தான் இவங்களுக்கு தெரியுது ரூடால்ஃப் ஃபென்ஸ் என்பவர் வந்து ரூடால்ஃப் ஃபென்ஜூனியரோட அப்பான்னு தெரியுது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அவரோட 29வது வயசில், அதாவது 1876 வாக்கிங் போகிறப்ப காணாமல் போயிட்டாராம். இவர் காணாமல் போனதையும் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஊபருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. 1951 இந்த விபத்து இப்போ நடந்ததில் அதில் சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா 18வது நூற்றாண்டை சேர்ந்தவர் மாதிரி இருக்காராம். அவர்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாமே 1970 சேர்ந்த பொருட்கள் மாதிரி இருந்ததுதான். இப்போ தான் இந்த விசாரணை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுது. 1870 கொடுத்த புகார், காணாமல் போன புகாரை இப்போ தான் கண்டுபிடிச்சி அதை பார்க்குறாங்க. அந்த புகாரில் பார்த்தீங்கன்னா ரூடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியரும் அவங்க ஒய்ஃபும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த புகார்லேருந்து என்ன தெரியுதுன்னா, அதில் அந்த ரூடால்ஃப் ஃபென்ஸ் காணாமல் போகிறப்ப என்னென்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதெல்லாம் இப்போ 1951 இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, ஒருத்தர் கால் டாக்ஸி மூலமாக இறந்தார்னு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ஒன்று தான். இது இந்த தலைமை விசாரணையர் ஹூபர்ட் பெரியனுக்கு புரியாத புதிராகவே இருந்தது தான். இந்த தலைமை விசாரணையர் வந்து விஞ்ஞானியிடம் போய் கேட்குறாராம். கேட்குறப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறது வந்து காலத்தை கடந்து வந்த முயற்சியாக இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதாவது 1876 காணாமல் போனவர் தான் இப்போ 1951 வந்திருக்காரு, காலத்தை கடந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இது அந்த தலைமை விசாரணையர் ஹூபர்ட் பெரியனுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் இது எப்படி நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை கிளப்புனாங்க.
சில மக்கள் இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஜாக் ஃபென்னி எழுதுன நாவல் ஸ்டோரி மாதிரியே இது இருக்குது அப்படின்னாங்க. இந்த நாவல் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1951 செப்டம்பர் மாதம் இது பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆனால் இந்த விபத்து எப்போ நடந்திருக்குன்னா 1951 ஏப்ரல் மாதத்துலேயே நடந்திருக்கு. இது நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்கு. இது இந்த விபத்துக்கு அப்புறம் இந்த நாவல் பப்ளிஷ் ஆனதுனால இது வந்து ஜாக் ஃபென்னியோட கற்பனை கதையாகவும் இருக்கலாம்னு சில பேர் சொன்னாங்க. இதோட தீராத மர்மம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்து 70 ஆகிடுச்சு, இன்னமும் கூட இதோட உண்மை யாருக்கும் தெரியலையா. இது உண்மையான கதையாக தெரிஞ்சுக்கணுன்னா காலத்தை கடந்து தாங்க ஆகணும். இந்த காலத்தை கடக்கிறது மட்டும் எப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இதுக்கானோட ஆன்சர் கிடச்சிருமா, அது வரைக்கும் இது வந்து தீராத மர்மம் தான். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மிஸ்டி மற்றவங்களுக்கும் தெரியும்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம போறப்ப நம்ம வெள்ளக்கட்டுக்கு நினைச்சால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை, சி யூ.